ஆதவனின் சிறப்பு பார்வை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதிக்க வேண்டும். இலங்கையின் புதிய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் உலகமே பாராட்டும் விதமாக நடந்து முடிந்துள்ளது. பல்வேறு ஊகங்கள் எதிர்வு கூறல்களையும் பொய்யாக்கிய தேர்தலாக தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமராக தெரிவாகக்கூடிய முனைப்புடன் மிகவும் கடும் போட்டியாளராக மாறியிருந்தார். ஆனாலும் ஏற்கனவே திட்டம் தீட்டியிருந்ததன் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்வதற்கான வியூகங்களை மிகச் சரியாக செயற்படுத்திய ஐக்கிய தேசிய முன்னணி மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால ஆகியோரின் நடவடிக்கைகள் ஈட்டில் வெற்றியளித்தன. ஐக்கிய தேசிய முன்னணி 106 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 94 ஆசனங்களையும் வெற்றி பெற்ற நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சியை அமைக்கும் வகையில் 2 வருடங்களுக்கு சுதந்திர கட்சியின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் இணக்கப்பாடொன்று கைச்சாத்திடப்பட்டு ரணில் விக்ரமசிங்கே 4வது தடவையாக இலங்கையின் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைமை கட்சியான சுதந்திர கட்சியை ஜனாதிபதி மைத்ரிபால இணங்கச் செய்து 2 வருடங்களுக்கு இணக்க அரசாங்கம் ஒன்றை நிறுவி புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் அடுத்த நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி எது, எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்கப் போகின்றார் என்பதெல்லாம் தற்காலிக தேடலாக மாறியுள்ளது. ஆனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகள் தம்மையே பிரதான எதிர்க்கட்சியாக முன்னிறுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். இல்லாவிட்டால் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை எதிர்க்கட்சியாக கருதுவதோடு அதன் தலைவர் சம்பந்தனை 8வது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கச் செய்வதே நோக்கமாக இருக்கின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் கடுமையான போட்டிக்கு மத்தியிலும் 14 ஆசனங்களை வெற்றி பெற்றிருந்தது. கிடைக்கப்பெற்ற 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் 16 ஆசனங்களை கொண்ட 3வது கட்சியாக உள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் தமக்கு 20 ஆசனங்களை தமிழ் மக்கள் வழங்க வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்து பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. 20 ஆசனங்கள் கிடைக்காவிட்டாலும் தேசிய கட்சிகளுக்கு கிடைக்கப்பெற்ற குறைவான ஆசனங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை தீர்மானிக்கும் சக்தியாக மாற்றியிருக்கின்றது. ஐக்கிய தேசிய முன்னணியுடன் இணைந்து கூட்டமைப்பு அரசாங்கம் ஒன்றை அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்தது. அப்படியொரு இணக்கத்தை கூட்டமைப்பு எட்டியிருந்தால் 106 ஆசனங்களும் 16 ஆசனங்களுமாக மொத்தம் 122 ஆசனங்கள் என்றளவில் பலமான அரசொன்றை அமைக்க முடிந்திருக்கும். கூட்டமைப்பினரின் ஆதரவு தேவை என்ற போதிலும் அவர்களின் தயவில் ஆட்சி அமைத்தால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பல நிபந்தனைகளை விதித்து அரசாங்கத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ளிச் செல்வார்கள் என்பதாலும் அமைச்சு பொறுப்புகளை பங்கிடாமல் வெளியிலிருந்து ஆதரவு வழங்குவார்கள் என்பதை நம்பியும் அரசொன்றை அமைப்பதில் நிச்சயமற்ற நிலைமையே இருப்பதால் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விடவும் சண்டைக்காரன் காலில் விழுவதே மேலென்ற வகையில் சுதந்திர கட்சியின் ஆதரவை பெற்றுக்கொள்வதே மேலென்ற தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சியினால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழல் என்பது கூட்டமைப்பை எதிர்த்தரப்பாக நிறுத்துவதாக அமையாது. கூட்டமைப்புடன் ஆட்சி அமைக்காவிட்டாலும் கூட்டமைப்பை மரவணைத்துக் கொண்டு ஆட்சியை முன்னெடுப்பதே புத்திசாதுரியமாக இருக்கும் என்பது ஐக்கிய தேசிய கட்சிக்கு நன்றாகவே தெரியும். சர்வதேச அழுத்தங்கள், குழப்பமற்ற ஆட்சியின் பயணம் என்பவற்றிற்கு அரசியல் தளத்தில் கூடுதல் எதிரிகளற்றதாக இருப்பது அவசியம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சில கட்சிகள் அரசியல் எதிரிகளாக இருப்பது ஜனநாயகமாகவே பார்க்கப்படும். ஆனால் ஆட்சியாளர்களுடன் நாட்டின் பல்லினத்தன்மையை பிரதிபலிக்கும் விதமாக தமிழ் முஸ்லீம் மக்களின் கட்சிகளும் உள்வாங்கப்பட்டிருப்பது அவசியமாகும். அந்த வகையில் தற்போது முஸ்லீம் கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் இணைந்த அரசொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளமை அரசாங்கத்துக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கலாம். கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஐக்கிய தேசிய முன்னணியின் ஆதரவு போக்கியை கொண்டிருக்கும். புதிய அரசாங்கத்தின் தீர்மானிக்கும் தலைமையாளர்களாக ஜனாதிபதி மைத்ரிபால, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா குமாரத்துங்க, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரே இருக்கின்றனர். அவர்கள் ஒப்பீட்டளவில் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியைப் போல் கடும்போக்கு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்கள் அல்ல. அவர்கள் நல்லாட்சி ஒன்றுக்கான விருப்பத்தை கொண்டிருப்பதோடு தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடனும் புரிந்துணர்வையும் கொண்டிருக்கின்றனர். எனவே தற்போது அமைந்திருக்கும் அரசாங்கமானது
கூட்டமைப்பை பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினைக்கு சாதகமான தீர்வொன்றை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பான அரசாங்கமாக இருக்கின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் மக்களின் உரிமை பிரச்சினை, கைதிகள் விடுதலை, காணிகள் மீளப்பெறல், காணாமல் போனோர் விவகாரம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு கூட்டமைப்பு முயற்சிக்க வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது. ஆதவனின் சிறப்பு பார்வை.